முதல்ல நம்ம உடம்பினுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் உயிரியல் பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம். 98.6. ஆனால் நம்ம புரிஞ்சிக்காத, அந்த வயசில் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம், இது எப்போவுமே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விடிய அடுத்த நாள் காலையில் வரைக்கும் 98.6 இருக்காதுங்க. காலையில் நேரத்தில் இருக்கிறத விட மதிய நேரத்துலேயோ மாலை நேரத்துலேயோ 0.6 டிகிரி அதிகமாக இருக்கும். அவ்வளவு அதிகமாக இருக்கிறதுனால இது காய்ச்சல் நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. இது உடம்பினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தினாலேயும் உடம்பில் ஏற்படக்கூடிய மற்ற உடல் இயக்கங்களினாலும் இந்த உடல் வெப்பநிலை முன்ன பின்ன அதிகமாகுங்க. சரி, இப்போ புரிஞ்சிட்டோம். 98.6 தான் இருக்க வேணுங்கிறது இல்லை, முன்ன பின்ன 0.6 டிகிரி முன்ன பின்ன இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை, அது காய்ச்சல் கிடையாது. தலை சூடாக இருக்கிறது காய்ச்சலா? கட்டாயம் கிடையாதுங்க. முக்கியமாக இந்த 3 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி 90% அந்த வயசுக்குள்ளே அடைஞ்சிரும். அதனால் இயற்கையாகவே இரத்த ஓட்டம் குழந்தையினுடைய உடல் உறுப்புகளை கணக்கில் இடும்போது தலைக்கு போகிறது அதிகமாக இருக்கும். அதனால் இந்த குழந்தைகளுக்கு தலை சூடாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இது காய்ச்சல் நினச்சி பயப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி காய்ச்சல் அப்படிங்கிறது வெறும் அறிகுறி மட்டும்தான், வெறும் நோய் தொற்றுக்கு மட்டும்தான் காய்ச்சல் வருஷம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கூட மறந்துடுங்க. நிறைய நேரங்களில் நோய் தொற்று தவிர உடம்பில் நீர் சத்து குறைஞ்சிருக்கு, அந்த குழந்தைய உடம்பு சூடாக இருக்கலாம். அதுதான் இந்த வெயிலில் போயிட்டு வந்தால் நிறைய பேர் உடம்பு சூடாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது அதனால தான் ஏற்படுது. தன் எதிர்ப்பு நோய்கள் ஆட்டோமியூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது சில குழந்தைகளுக்கு வரும்போது குறையவே குறையாதுங்க. காய்ச்சல் குழந்தை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வப்போது மிக அதிகமாக வரும், அதுவும் காய்ச்சல் தான். நோய் தொற்று, தடுப்பூசி போட்டு வந்தீங்க காய்ச்சல் இருக்கலாம், இப்படி நிறைய காரணங்களால் காய்ச்சல் வரலாம். இந்த காய்ச்சல்னால் உடம்பு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த நம்ம உடம்பு வந்து காய்ச்சலும் போது அந்த நோய்களை உருவாக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்காக இதை பயன்படுத்துது. ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு உடம்புல எங்கேயோ பிரச்சனை இருக்குப்பா, நீங்கள் சர்வீஸுக்கு போகணும், ஓவர் ஆயில் பண்ணணும்னு வண்டிக்கு கிலோமீட்டர் ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத காண்பிக்குது. இது நம்மளே சரி பண்ணக்கூடிய பிரச்சனையா இல்லை கட்டாய மருத்துவமனைக்கு போகணுமா அப்படிங்கிறது அடுத்து பார்க்கலாம். காய்ச்சல் வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கடைகளுக்கோ வெளியே மருத்துவமனைக்கு எங்கே நீங்கள் போனீங்கனாலும் எல்லோரும் ஒரு துப்பாக்கி மாதிரி ஒன்று வச்சுட்டு இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் அதை வச்சுட்டு எல்லோரும் இப்போ தலையில் நெத்தியில் அப்படியே ஒரு பார்ப்பாங்க, ஓ நல்லா இருக்குது இல்லை காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. சொல்லப்போனால் அது அவ்வளோ சிறப்பானது இல்லைங்க. முதல்ல நாம் என்ன உபயோகப்படுத்திருக்கேன்னு யோசனை பார்த்தீங்கன்னா, சிறு வயசில் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வாய்க்குள்ள ஒரு தெர்மாமீட்டர் வச்சுட்டு நர்ஸு போயிடுவாங்க, அவங்க வர்ற வரைக்கும் வாய் தரக்கூடாது. அது வேறு இந்த டெட்டார் தள்ளி இருக்கும், வாய்க்குள்ளே வர ஒரே நாத்தமாகவும் ஒரு மாதிரி ஒமட்டலாகவே இருக்கும், எப்படா எடுப்பாங்கன்னு பயமாக இருக்கும். இப்போ உங்கள் குழந்தைகளை மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தெர்மாமீட்டர்லாம் இப்போ உபயோகப்படுத்துறது இல்லைன்னா இந்த அதில் இருக்கக்கூடிய பாதரசம் இருக்குல்லங்க, அது வந்து நச்சுத்தன்மை இருக்குது, அது உடஞ்சதுன்னா பிரச்சனை, அது கண்ணாடினாலதுனால உடையிற வாய்ப்பு அதிகம். அதுக்கு பதிலாக இப்போ எல்லோரும் உபயோகப்படுத்துறது என்னென்னா டிஜிட்டல் தெர்மாமீட்டர். அந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வெப்பமணி மிக உபயோகமாக இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம தெர்மாமீட்டரில் உடம்பில் எவ்வளவு தூரம் வெப்பம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு வயசு குழந்தைக்கும் ஒவ்வொரு இடத்துல வெப்பம் எடுப்பாங்க. சாதாரணமாக நம்ம உடம்பினுடைய வெப்பத்தை சரியாக தெரியணும்னா அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக நம்ம மலை ஆசன வாய் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு பார்க்குறத மிகச்சரியாக சொல்லும். நம்ம வாயில் வச்சு பார்க்குறது 0.5 டிகிரியிலேருந்து 1 டிகிரி வரைக்கும் அதிகமாகும், அக்குள்ள வச்சு பார்க்குறது 0.5 டிகிரியிலேருந்து 1 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் குறைவாகவும் காண்பிக்கும். இப்போது காய்ச்சல் வந்த குழந்தைக்கு காய்ச்சலை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பழைய நம்பிக்கைகள் என்ன பண்ணுவாங்க, ஜில் தண்ணி வச்சு தொடங்க, அப்புறம் ஐஸ் தண்ணி வச்சு தொடங்க, இல்லைனா யுடி குழந்தை போட்டு தொடங்க அப்படிம்பாங்க. சிலர் தண்ணி பக்கத்துலேயே கொண்டு போகாதீங்க, தண்ணியில் தொட்டு தொடச்சிங்கன்னா காய்ச்சல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையாக எது சரிங்கிறது இப்போ பார்க்கலாம். காய்ச்சல் வரும்போது குழந்தைக்கு நிறைய துணியை போட்டு அமுத்தி ஸ்வெட்டர் போட்டு வருவாங்க சிலருங்க, உடம்பு சூடாக இருந்துச்சு நடுக்குச்சு அதனால் போட்டுப்பாங்க.
இந்த நடுக்க வந்தால் பெட்ஷீட் போடுறது சொட்டு போடுறது தவிர்த்துருங்க. அதன் மூலமாக என்னாகும், உடம்பினுடைய வெப்பம் அதிகமாகி உடம்பு தெர்மோஸ்டேட் ஒரு அதிக அளவுலேயே வச்சுக்கும். அதனால் காய்ச்சல் குறையக்கூடிய வாய்ப்பே மிக குறைவாக தான் இருக்கும். அதனால் துணி, லேசான துணி, பருத்தி துணி போடுங்க. கொஞ்சம் தளர்வாக இருக்கட்டும், குழந்தை இருக்கிற இடத்துல கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும், கதவுகளை ஜன்னல் திறந்து வைக்கலாம், காத்தாடி போட்டு விடலாம். காற்று நல்லா வந்துச்சு அப்படின்னா ஓரளவு குறைய ஆரம்பிக்கலாம். அடுத்து துடைக்கிறது வெகு சாதாரணமாக, நீங்கள் சும்மா சாதாரண பச்சை தண்ணி வச்சு லேசாக துடைக்கலாம். அது விட்டு விட்டு நெத்தியில் மட்டும் துடைக்கிறது, கிச்சில் வைக்கிறது அதெல்லாம் வேண்டாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் துணியை நினச்சி லேசாக துடைச்சி விட்டிங்கன்னா போதும். துடைக்கும்போது தண்ணியினுடைய வெப்பம் ஒரு 82-86 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும், அதாவது வெது வெதுன்னு கூட இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, இடப்பட்ட வெப்பத்தில் இருக்கணும். அதை வச்சு துடைச்சா காய்ச்சல் மருந்து கொடுத்ததுக்கப்புறம், இந்த காய்ச்சல் மருந்துக்கு தான் நிறைய பேர் ரொம்ப கவலைப்படுவாங்க. இந்த காய்ச்சல் மருந்து கொடுத்து குறையிலிங்க, அதனால் உடனே அடுத்த மருந்து டோஸையும் கொடுத்துட்டோங்க அப்படிம்பாங்க, அது தப்புங்க. காய்ச்சல் மருந்து குழந்தை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் ஆகலாங்க. அது குழந்தையினுடைய குடலில் அது எவ்வளவு உறிஞ்சப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்தது. சின்ன குழந்தைகளுக்கு, 1 வயசுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரமையில் இருக்கக்கூடிய சப்போசிட்ரிலையும் நிறையா வேகமாக காய்ச்சல் குறையும். நிறைய பேர் ஊசி போடுங்க ஊசி போடுங்க அப்படிம்பாங்க, தயவுசெய்து ஊசி வேண்டாங்க. முக்கியமாக நிறையா காய்ச்சல்கள் இருக்கும்போது ரத்தத்தில் பிளேட்லெட் அணுக்கள் குறையலாம், ஊசி கொஞ்சம் வலியாக இருக்கும், எண்ணெய் அதிகமாக உள்ளது அது பிரச்சனையாகும். அதனால் தயவுசெய்து ஊசி வேண்டாம். வாய் வழியாக கொடுக்க முடியலையா, நீங்கள் இந்த ஆசன வாயில் வைக்கக்கூடிய சப்போசிட்ரி மூலமாக உள்ளே வச்சிங்கனாவே நல்ல காய்ச்சல் உடனடியாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வெறும் பேராஸ்டமால் குறையில வேறு மருந்து தரலாமா அப்படின்னு நினைப்பாங்க, இல்லை 2-3 மருந்து சேர்ந்தது சேர்த்து கொடுக்கலாமான்னு நினைப்பாங்க. தயவுசெய்து அது வேண்டாங்க. இந்த பேராஸ்டமால் அப்படிங்கிற மருந்து ரொம்ப வருஷமாக குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தின மருந்து, இதில் பிரச்சனைகள் அதிகம் இல்லை சரியான அளவில் கொடுத்தீங்கன்னா. சரியான அளவு அப்படிங்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா 15 மில்லிகிராம் 1 கிலோ குழந்தைக்கு. இதில் வேறு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் போன வருஷம் வாங்கின மருந்துங்கன்னு வச்சுட்டு பழைய மருந்து கொடுப்பாங்க, அது வேண்டாம். பெரிய குழந்தைக்கு வாங்கின மருந்து சின்ன குழந்தை கொடுக்கலாம், அதுவும் வேண்டாம். ஏன்னா டோஸ் வேறுபடுங்க. பெரிய குழந்தைக்கு 5 ml 250 மில்லிகிராம் இருக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க, உங்கள் கை குழந்தைக்கு அது மிக அதிகமான டோஸில் போய் முடிஞ்சிடும். சின்ன குழந்தைக்கு ட்ராப்ஸு, அதுக்கப்புறம் 120 பவரில் இருக்கிறது கொடுப்பாங்க, அப்புறம் 240 பவரில் இருப்ப கொடுப்பாங்க பெரிய பையனுக்கு மாத்திரை. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்க வயது எடையை பொறுத்து அளவு மாறுபட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் மாறாத ஒன்றே ஒன்று அதில் என்ன தெரியுங்களா, சொல்லுவாங்களே மாறாதது மாற்றம் மட்டும்தான். அது மாதிரி இந்த டோஸ் மட்டும் தானுங்க, 15 மில்லிகிராம் 1 கிலோ அப்படின்னு கணக்கு போட்டு அது சொட்டு மருந்தாக இருந்தாலும் சரி சிறப்பாக இருந்தாலும் சரி 120-250 மாத்திரை எதாக இருந்தாலும் கணக்கு போட்டு சரியாக கொடுத்தீங்கன்னா போதும். அதிகபட்சமாக 1 நாளைக்கு 4 வேளை, ரொம்ப முடியலைன்னா 2 வேளை அதிகமாக கொடுக்கலாம். சாதாரணமாக 4 வேளை கொடுத்தோம்னா தான், 6 மணி நேரத்துக்கு 1 கொடுத்தோம்னாவே அதே போதும். சரி, குழந்தை சாப்பிட மாட்டேங்குது என்ன செய்யலாம், கட்டாயம் நம்மளுக்கே தெரியுங்க காய்ச்சல் இருந்துச்சுன்னா பசிக்காது. ஏன்னா காய்ச்சல் இருக்கும்போது உள்ளே சுரக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு பொருள் இருக்குது பார்த்திங்களா, அதில் இன்டர்லியூக்வின் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வாய் கசப்பை ஏற்படுத்தும். அதனால் சாப்பிட்ற உணவு ருசி இல்லாமல் இருக்கும். சின்ன குழந்தையாருன்னு வச்சுங்களேன் தாய்ப்பால் கட்டாயம் குடிக்கும், அதனால் தாய்ப்பாலையை கலந்து கொண்டு நிறுத்தாதீங்க, அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அடுத்து கொஞ்சம் பெரிய குழந்தைகள் இருக்கா, அது என்ன பிடிக்குது அதை கொடுக்க பாருங்கள். அந்த குழந்தைக்கு கஞ்சி கூழ் அப்படின்னு புதுசாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு, இட்லி சாப்பிட்றது பரவாயில்ல சாப்பிட்டும், நடுநடுவை கொஞ்சம் நீர் சத்து உள்ள திரவ உணவுகளை தரலாம். ஓஆர்எஸ் பிடி குடிச்சு பழையிருந்ததுன்னா ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் இருக்கிற பையன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, குட்டி பையன், அவன் எப்போ உடம்பு சரியினாலும் ஓஆர்எஸ் கலந்து கொடுத்துருவான். சின்ன வயசுலேருந்தே ஓஆர்எஸ் குடிச்சு பழகிட்டான், அவனுக்கே உடம்பு சரியில்லை வாந்தி இருக்குது அப்படின்னா உடனே ஓஆர்எஸ் கொடுத்துருவான். அதனால் ஓஆர்எஸ் குடிக்கும்போது உப்பு சர்க்கரை ரெண்டும் சேரும், நீர் சத்து உப்பு சத்து இழப்பு ரெண்டுமே சரி பண்ணிக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சலை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு காய்ச்சல் குறைஞ்ச உடனே நினைக்கக்கூடாது. நிறைய பேர் வந்தோன்னு கேட்பாங்க, டாக்டர் நீங்கள் போன முறை கொடுத்த மருந்து மட்டும் கொடுத்தங்க சரியாக ஆகலிங்க, எப்படிங்க நீங்கள் கொடுத்தா மட்டும் சரியாகுது நான் கொடுத்தா சரியாக மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க. இதில் ஒன்றும் பெரிய வித்தை இல்லைங்க. வைரஸ் காய்ச்சலாக இருந்துச்சுன்னா 2 நாளில் குறையும். வைரஸ் காய்ச்சலாக இல்லைன்னா என்ன நோயின்னு பார்த்து அதுக்குரிய மருந்து சேர்த்து கொடுக்கணும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போன முறை இந்த டாக்டர்கிட்ட போனபோது இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து
கொடுத்தாரு, இப்போ நாமளுமே அதை வாங்கி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்புங்க. உங்கள் குழந்தைக்கு தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, காதில் சீல் இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது, அது பாக்டீரியா தொற்று மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சா மட்டுமே நம்ம அந்த உயிர் நுண்ணுயிர்கொல்லி மருந்து ஆன்டிபயோட்டிக் தரணும். சும்மா காய்ச்சல் நிற்கலன்னு கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம குழந்தைக்கு நல்லதை விட கெட்டதை தான் அதிகமாக செய்வோம். தேவையாக இருக்கிற போது அந்த ஆன்டிபயோட்டிக்கினுடைய உதவி நம்ம குழந்தைக்கு கிடைக்காது. தொடர்ந்து கொடுத்துட்ருக்கும்போது அந்த நோய் கிருமி நம்ம கொடுக்குற நுண்ணுயிர்கொல்லி மருந்துக்கு எதிராக அது வந்து அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிடும், கேட்கவே கேட்காது. அப்புறம் பிரச்சனை அதிகமாகும், அனுமதிக்கப்பட்டு உள்நோயாளியாக செஞ்சு அப்புறம் மருந்துகள் கொடுத்து நிறைய செலவுகளையும் அதிகமாக உற்பத்தி பண்ணுங்க நம்மளுக்கு தரும். அதனால் நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் அப்படின்னா உணவு தொடர்ந்து கொடுக்கலாம், பத்தி மிள வேண்டாம், பட்டினி போடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நீர்ச்சத்து அதிகமாக உடம்புலேருந்து போகும், போதுமான அளவு நீர்ச்சத்து தரணும், அது தொடர்ந்து கொடுத்தா போதும். அடுத்தது எப்போ நம்ம காய்ச்சலை பற்றி கவலைப்படுறோங்கிறத இப்போ பார்க்கலாம். குழந்தை, சின்ன குழந்தை 3 மாதத்துக்கீழே இருக்குது, காய்ச்சல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, 99 இருக்குது, ராத்திரி முழுச்சும் தூங்கலை, வாந்தி எடுக்குது, கொஞ்சம் வயிற்றால் போகுது, சுறுசுறுப்பே இல்லை, பால் குடிக்க மாட்டேங்குது, பழசு போல மூஞ்சி பார்த்து சிரிக்க மாட்டேங்குது, பழசு போல இல்லைங்க அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு எந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொன்னாலும் நாம் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளணுங்க. காய்ச்சல் மருந்து கொடுத்தும் காய்ச்சல் குறையில, குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பு கம்மியாக இருக்குது, கூட ஏதாவது ஒன்றுக்கு போனால் அழுவுது, இல்லை பசியே இல்லைங்க, பாலே குடிக்க மாட்டேங்குது, முன்ன மாதிரி இல்லைன்னு சொன்னாலாவே நாங்கள் கவலைப்படணும். இந்த குழந்தைக்கு பெரிய தொல்லை வரக்கூடிய வாய்ப்பு அதிகம், உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய பிள்ளைகள், இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருக்குங்க, ஆனால் காய்ச்சல் இல்லாத போது சுறுசுறுப்பாக இருக்குங்க, விளையாடுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை, வைரஸ் காய்ச்சலாக இருக்கும். ஆனால் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் 5 நாளைக்கு மேலே இருக்குது, குழந்தை கொஞ்சம் சோர்வாகவே இருக்குங்க, காய்ச்சல் குறைஞ்சாலும் விளையாட மாட்டேங்குது, சாப்பிட்றது குறைஞ்சி போச்சு, படுத்தே கிடக்குது, வாந்தி தொடர்ந்து எடுக்குது, வயிற்றால போகுது, இல்லை 99 இருக்குது, வழக்கம் போல் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கனாவே பயப்படணும், என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை வீட்டில் வச்சுட்டு நான் கை வைத்தியம் செய்கிறேன், இல்லை பழைய மருந்தை கொடுக்குறேன், பழைய ஆன்டிபயோட்டிக் மருந்து அப்படியே தொடர்ந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. அதுலேயும் இப்போ கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் சாதாரண அறிகுறிகளோடு கூட மருத்துவமனைக்கு வர்றாங்க, வெறும் சாதாரண காய்ச்சல், 1 நாள் காய்ச்சல். வந்த உடனே மருத்துவர் கேட்பார், உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி காய்ச்சல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாத்துட்டு நாங்கள் சாதாரணமாக கேட்குற கேள்வி வந்து யாருக்காவது கொரோனா வந்திருக்குங்களா அப்படின்னு. அப்படி இருந்துச்சுன்னா உடனடியாக ஒரு பரிசோதனையை செஞ்சுட்டு அதுக்குரிய தனிமைப்படுத்துதல், சரியான காய்ச்சல் மருந்து, சத்து மருந்து இதை மட்டும் கொடுத்து வீட்டிலே வச்சுக்கோங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான், அதை குறைக்கணுங்கிறது முக்கியமான முடிவு. காரணம் என்னென்னா குழந்தைக்கு அசௌகரியமாக நலக்கேடாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும், தேவையான உணவுகளை எடுப்பதற்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஒழிய, காய்ச்சல் குறைப்பது அப்படிங்கிறது மட்டுமே நமது மருத்துவ சிகிச்சையின் நோக்கமல்ல. என்ன காரணத்தினால காய்ச்சல் வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை சரி செய்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம். அதனால் மீண்டும் ஒரு முறை நல்லா நினைவுபடுத்திப்போம், நம்ம உடலினுடைய வெப்பநிலை 98.6 கூட குறைய 0.6 இருக்கலாம், 0.6 இருக்கலாம், அதுக்கு மேலே போக ஆரம்பிக்கும்போது கவலைப்படணும். காய்ச்சல் அதிகமாக இருக்கிற குழந்தைகளுக்கு நாம் தண்ணியை வச்சு துடைக்கலாம், சாதாரணமான தண்ணி, ஜெல் தண்ணி கூடாது, துணி நிறைய போடக்கூடாது, காத்தோட்டமான இடத்துல இருக்கணும், பேரஸ்டமால் 15 mg/kg அப்படிங்கிற அளவுக்கு கணக்கெடுத்து 6 மணி நேரத்துக்கு ஒருக்க கொடுக்கணும், ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது, காய்ச்சல் அதிகமாக இருக்கணும், டோஸ் அதிகம் பண்ணக்கூடாது, அப்போ மருந்தினுடைய பக்க விளைவுகள் ஏற்பட்டுவிடும், தேவையில்லாமல் வேறு வகையான காய்ச்சல் மருந்துகளை சும்மா சேர்த்தக்கூடாது, நிறைய நீர்ச்சத்து கொடுக்கணும், என்ன சாப்பிட்றதோ அது கொடுக்கணும், குழந்தை சுறுசுறுப்பாக இல்லைன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு வரணும், பழசு போல் இல்லைங்க, ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, பயமாக இருக்குன்னு சொன்னாங்கனாவே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எனவே இந்த அறிகுறிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இந்த கொரோனா காலத்திலையும் காய்ச்சல் இருந்தாலும் ரொம்ப பயப்படாமல் இந்த விஷயங்களை கவனித்து செஞ்சோம்னா நம்ம குழந்தைக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த கொரோனா காலத்தை கடந்து போயிடலாம். மீண்டும் அடுத்த நமது காணொளியில் சளி காய்ச்சல் எதனால் வருகிறது, அதை எப்படி சரி செய்யலாம்,
சளி இருமல் எதனால் வருகிறது, அது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.